நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி புடவை தினம் அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கிறது போல. அதே மீம்ஸ் பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுல ஒரு மீம்ஸ் ஒரு இளைஞன் போட்டு விட்டுருக்கிறாரு. பார்வதியும் பரமசிவனும் ஒரு புடவை கடைக்கு வர்றாங்க. பார்வதி புடவை செலக்ட் பண்ண போயிருக்கிறாங்க. சிவபெருமான் இப்படி கன்னத்துல கை வச்சு உட்கார்ந்துருக்கிறாரு. அதுக்கு கீழே ஒரு வாசகம் போட்டிருக்கிறாங்க. சிவனே ஆனாலும் மனைவி புடவை எடுக்க போனால் சிவனேன்னுதான் உட்கார்ந்துருக்கணும். இதயமே இல்லாத இந்த சமூகத்திற்கு இதயமாக இருப்பதுதான் இலக்கியம் என்று ஜெயகாந்தன் அவர்கள் பதிவு செய்தார். ஆனால் ஒரு விஷயத்தில் நம்ம உண்மையை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. என்னது? நம்ம மொபைல் வாட்ஸ்அப்ல வர்ற செய்தி இருக்கு இல்லையா, ஒரு செய்தி, ஒரு கருத்து, ஏதோ ஒரு தகவல் நம்ம வாட்ஸ்அப்ல வந்து விழுது. அதை யாராவது உண்மைதானா, இது நம்ப தகுந்ததா, இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது, போலித்தனம் இருக்கிறது அப்படின்னு யோசிக்கிறதே கிடையாது. இந்த வடிவேலு காமெடியில வர்ற மாதிரி படித்தவுடன் கிழித்து விடவும் சொன்ன மாதிரி, கிடைத்தவுடன் பகிர்ந்து விடவும் அப்படின்னு படக்குன்னு இருக்கிற 10-12 குரூப்புக்கும் ஃபார்வர்ட் பண்ணி தான் அடுத்த வேலையே செய்யறோம். ஆனா நம்ம அனுப்புறதுல 90% செய்திகள் ஃபேக்ட் நியூஸ் தான். மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடியுமா? முடியாது தானே. ஆனால் ஒரு அறிஞன் சொன்னான், மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடியும், மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடியும். எப்படி அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார், மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடியும். ஏனென்றால் புத்தகங்களை நாம் விலை கொடுத்துதானே வாங்குகிறோம். அப்படி என்றால் மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடியும் என்று சொன்னார். வர்ற சனி ஞாயிறு 2 நம்ம இங்க இருந்து டூருக்கு, இந்த பஸ்ல போறோம் இல்லைன்னா இந்த ட்ரெயின்ல போறோம், இத்தனை பேர் போறோம், இந்த சாப்பாடு எடுத்துட்டு போறோம், பயங்கரமா திட்டமெல்லாம் போட்டு போவோம். ஆனா எவ்வளவு திட்டம் போட்டோமோ அதுக்கு அப்படியே எதிர்மாறா போன 4 சண்டை போட்டு அடிச்சு சச்சரவோட மூஞ்சை தூக்கி வச்சுட்டு தான் திரும்பி வருவோம். இனிமே இந்த குடும்பம் எல்லாம் சேர்ந்து டூருன்னு ஒண்ணு போகவே கூடாதுடா அப்படின்னு தலை முழுகிட்டு வர்ற மாதிரி ஆயிடும். உண்மையா இல்லையா? எல்லா வீட்லயும் எடுத்துக்கோங்க, ஒரு நண்பர்களோட சேர்ந்து கிளம்பலாம், குடும்பத்தோட சேர்ந்து கிளம்பலாம், இல்ல பள்ளிக்கூடம் கல்லூரிகள்ல திட்டமிட்டு நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும்னு செய்கிற எல்லா முயற்சியும் பெரும்பாலும் தோல்வியில் தான் முடிவடைந்திருக்கிறது. ஆனா சில நாள் பாருங்க, நம்ம எந்த திட்டமும் இட்டு இருக்க மாட்டோம், சும்மா காலையில கேஷுவலா எழுந்திப்போம். அந்த காலையே அவ்வளவு ரம்மியமா இருக்கும், அந்த அதிகாலை சூரியன் அவ்வளவு அழகா இருக்கும், அன்னைக்கு காத்து ரொம்ப மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், அன்னைக்கு நமக்கு பிடித்தமான மனிதர்கள் எல்லாம் சந்தித்திருப்போம், ஒரு நல்ல புத்தகத்தை படித்திருப்போம், அன்னைக்கு இரவு தூங்கும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும். இப்ப மகிழ்ச்சி என்பது திட்டமிட்டு வரப்போவது இல்லை, அது இயல்பான வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை என்றைக்கு கண்டுகொள்கிறோமோ அன்றைக்கு மகிழ்ச்சி என்கின்ற மாய நதி நம் மனசிலிருந்து பாய தொடங்குகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் சென்னை கோடம்பாக்கத்தில் KNC டைமண்ட்ஸ் கேரட் அண்ட் கேரட் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர், உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. தேவக்கோட்டையில் கண்ணம்மை மீனாட்சி சுந்தரம் திருமண மண்டபம் பேருந்து நிலையத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ளது. 350 நபர்கள் அமரும் ஹால், 170 நபர்கள் உணவருந்த டைனிங் ஹால், 40 கார்கள் நிறுத்தும் வசதியுடைய கார் பார்க்கிங், லிப்ட், ஜெனரேட்டர், குளிர்சாதன வசதியுடன் கண்ணம்மை மீனாட்சி சுந்தரம் திருமண மண்டபம் AC தேவக்கோட்டை. ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்ப சுற்றுலா செல்ல வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி, நம்பர் 10 வடக்கு ஆவணி மூலவீதி, மதுரை. ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன், சீருக்கெல்லாம் முதலாகும் ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும். 47th புத்தக கண்காட்சியை மிகுந்த சிறப்போடும் பிரம்மாண்டத்தோடும் நடத்தி கொண்டிருக்கிற தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கத்தை சார்ந்த ஆன்றோர்களே, இந்த நிகழ்வுக்கு சிறப்பான ஒரு வரவேற்புரை வழங்கியிருக்கிற திரு ஜே ஹரிபிரசாத் அவர்களே, நன்றியுரை வழங்க இருக்கிற செயற்குழு உறுப்பினர் திரு ஆர் சங்கர் அவர்களே, இந்த புத்தக திருவிழாவிற்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் அன்பிற்கினிய ஐயா திரு சேது சொக்கலிங்கம் அவர்களே, எங்கள் அன்பிற்கினிய சகோதரர் திரு முருகன் அவர்களே, இந்த விழாவிற்கு துணை நிற்கிற அத்துணை நல்ல உள்ளங்களே, இங்கே திரளாக கூடியிருக்கிற என் அன்பிற்கினிய சென்னை மண்ணின் மைந்தர்களே,
ஒளிபெருக்கி நண்பர்களே, வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிற சகோதரர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிலாம் சொன்னால் எங்கள் ஊரில் நல்லா கை தட்டுவாங்க. எத்தனை கிலோமீட்டர் தாண்டி எத்தனை மணி நேரம் பயணம் செஞ்சு உங்கள் ஊருக்கு வந்திருக்கிறோம், இவ்வளோ சாதாரணமாக கை தட்டினீங்கன்னா மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. ஆனால் எப்பயுமே சென்னைக்கு மட்டும்தான், தமிழ்நாட்டில் எத்தனையோ ஊர் இருந்தாலும் சென்னைக்கு மட்டும்தான், வந்தாரை வாழ வைக்கும் சென்னை அப்படின்ற ஒரு பேர் இந்த சென்னைக்கு மட்டும்தான் உண்டு. அதனால் உங்களை நம்பி தான் நாங்கள் தெற்கத்தி பக்கத்துலேருந்து பேசுகிறதுக்காக வந்திருக்கிறோம். அதனால் நீங்கள் இன்னும் சுகிசிவம் ஐயா அவர்கள் வர்ற வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருப்பேன். ஆனால் ரொம்ப பதட்டப்பட வேண்டாம், இவளே ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பாளோ அப்படின்னு ஐயா அவர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வர்ற வரைக்கும் நான் பேசுவேன், உங்கள் பொறுமையை நான் அதிகமாக சோதிக்க மாட்டேன் அப்படிங்கிற உறுதியை நான் இந்த இடத்துல உங்களுக்கு நான் தந்துடுறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இத்தனை நாட்கள் இவ்வளோ பெரிய ஒரு வளாகத்தில் இந்த விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இத்தனை நாளும் இதே இடத்துல மாணவர்கள் தானே புத்தகமும் கையுமா நடந்து போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க. அதே இடத்தில் எல்லோரையும் மாணவர்களைப் போல புத்தகமும் கையுமாக சுற்ற வைத்ததற்காகவே இந்த பப்பாசி அமைப்புக்கும் தமிழக அரசாங்கத்துக்கும் ஒரு பெரிய பாராட்டுக்களை கைத்தட்டல்களாக தெரிவித்து, ஆனால் இன்னைக்கு எழுத்து பேச்சு அப்படின்னால எல்லாம் முகநூல் மட்டும்தான், யாரும் கையில் புத்தகத்தை தூக்கி போய் பழக்கமே குறைஞ்சிக்கிட்டே வருது. எல்லாம் எதை எடுத்தாலும் அதெல்லாம் முகநூலில் பார்த்துக்கலாம், முகநூலில் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. இப்படி முகநூலில் இருந்தவங்களெல்லாம் கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியில் வர வச்சு முகத்துக்கு முகம் பார்த்து கைகளில் நூலை எடுத்து அதை பிரித்து அதனுடைய வாசனை பார்த்து ஒவ்வொரு பதிப்பகமாக போய் ஒவ்வொரு படைப்பாளரோடையும் ஒரு செல்ஃபி எடுத்து போகிற அளவுக்கு கொஞ்சம் மாற்றி அமைத்ததுக்காகவே இந்த புத்தக திருவிழாவிற்கு நம்ம ஒரு மிகப்பெரிய நன்றியை நம்ம தெரிவித்துக் கொள்ளணும். ஏன்னா காணும் பொங்கல் அப்படின்னு முதல் நாள் தான் காணும் பொங்கல் நடந்தது. எல்லாரும் ஒருத்தரை காணுகிற பொங்கல் தான் காணும் பொங்கல். இன்னைக்கு அதுவே இல்லை, சக மனிதர்களை பார்ப்பதே குறைந்து போயிருக்கிற நேரத்தில் இது மாதிரியான நல்ல விழாக்கள் நம்ம எல்லாரையும் நேருக்கு நேர் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது, அதற்காக நன்றி. ஏன்னா ஒருத்தர்கிட்ட தான் கேட்டேன், ஆனால் மீம்ஸ் தான் வந்தது. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் எஃபி யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு, நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்களா? அவர் சொல்கிறாரு, நான் எங்கம்மா ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறேன், அதுதான் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற அந்தளவுக்கு இன்னைக்கு நம்ம நேரத்தை எல்லாம் இந்த வலைத்தளங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்குது. சும்மா அதில் போய் ஒரு போஸ்டிங் போட்டுட்டு வரலான்னு உள்ளே போனால் ஒரு மணி நேரம் கழிச்சு தான் வெளியில் வர்ற அளவுக்கு அது ஏதோ நம்மளை வந்து ஒரு அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நம்ம வெளியில் வந்து புத்தகங்களை கையில் எடுத்து பார்ப்பதற்கும் இப்படியே மாலை நேரத்தில் இப்படி உலா வருவதற்குமான ஒரு வாய்ப்பு பார்ப்பதற்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே மீம்ஸ் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு காலம் மாறிடுச்சு. ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி புடவை தினம் அப்படின்னு ஒன்று வந்திருக்குது போல், அதே மீம்ஸ் பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதில் ஒரு மீம்ஸ் ஒரு இளைஞன் போட்டு விட்டுருக்கிறாரு, பார்வதியும் பரமசிவனும் ஒரு புடவை கடைக்கு வர்றாங்க. பார்வதி புடவை செலக்ட் பண்ண போயிருக்கிறாங்க, சிவபெருமான் இப்படி கன்னத்தில் கை வச்சு உட்கார்ந்துருக்கிறாரு. அதுக்கு கீழே ஒரு வாசகம் போட்டிருக்கிறாங்க, சிவனே ஆனாலும் மனைவி புடவை எடுக்க போனால் சிவனேன்னு தான் உட்கார்ந்துருக்கணும். இன்னைக்கு எல்லாமே மீம்ஸ் மயமாக மாறிவிட்டது. நல்லது கெட்டது, கோபம் ஆக்ரோஷம், உணர்வுகள், காதல், எல்லாமே மீம்ஸ் வழியாகத்தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறதே தவிர நாமளா ஒரு விஷயத்தை கையில் எடுத்து படித்து உணர்ந்து கொள்ளுகிற ஒரு சூழல் குறைந்து கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் இந்த புத்தக திருவிழா நம்ம எல்லாம் கொஞ்சம் மலர்ச்சியாகவும் கொஞ்சம் உணர்வு பூர்வமாகவும் மாற்றி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மாற்ற முடியாத உண்மை. நம்முடைய அன்றாட அழுப்புகளில் இருந்து நம்மை கொஞ்சம் விலகி நிதானமாக நடைபோட இந்த புத்தகங்கள் எல்லாம் நமக்கு துணையாக இருக்கிறது. இந்த புத்தகம் என்ன செய்யும், இந்த இலக்கியம் என்ன செய்யும் அப்படிங்கிற கேள்விக்கு ஜெயகாந்தன் அவர்கள் ரொம்ப எளிமையா ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்வார். இதயமே இல்லாத இந்த சமூகத்திற்கு இதயமாக இருப்பதுதான் இலக்கியம் என்று ஜெயகாந்தன் அவர்கள் பதிவு செய்தார். நீங்க புத்தகம், இந்த உணர்வு, இலக்கியம் இதெல்லாம் கழிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், நமக்கும் மிருகங்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அதுவும் சாப்பிடும், அது ஒரு வாழ்க்கை நடத்தும், இனப்பெருக்கம் செய்யும், அப்படியே போயிடும். அதே மாதிரிதான் மனித வாழ்க்கையும் ஆகி இருக்கும். ஆனால் தன்னுடைய 6வது அறிவு என்கின்ற பகுத்தறிவை பயன்படுத்தி அவனுடைய சிந்தனைகளை, உணர்வுகளை, உணர்ச்சிகளை, காதலை, கோபத்தை, அழுகையை, கண்ணீரை அவன் புத்தகமாக மாற்றி இலக்கியமாக, காப்பியமாக, நாவலாக மாற்றிய பின்தான் இந்த சமூகத்திற்கும் கொஞ்சம் இதயம் இருக்கிறது என்பதை உணர்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று ஜெயகாந்தன் இந்த புத்தகத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்வான். போன வருஷம் 2023 எந்த வார்த்தை, த வேர்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா,
ஒரு வார்த்தையை ஒரு அகராதி வெளியிட்டது. ஒரு ஆங்கில வார்த்தை என்ன அப்படின்னா ஆத்தென்டிசிட்டி அப்படின்னு, நம்பகமானது, உண்மையானது, நம்பக்கூடியது அப்படிங்கிற வார்த்தை தான் 2023 உலகத்திற்கான ஒரு வார்த்தை. நீங்க என்ன சொன்னாலும் இதை நம்பலாமா, இது உண்மைதானா அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணி செக் பண்ணி தான் அதை செய்யறோமா. ஒரு ஹோட்டல்ல சாப்பாடு நல்லா இருக்குன்னு நம்ம சொந்தக்காரங்க சொல்றாங்கன்னு வைங்க, உடனே நம்ம போயிடுவோமா? உடனே அதை நம்ம உள்ள கூகுள்ல போய் தேடி அதுக்கு என்ன ரேட்டிங் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அங்க போய் சாப்பிடுறோம். ஒரு ஹோட்டல், கொடைக்கானலுக்கோ ஊட்டிக்கோ ஒரு சுற்றுலா தலம் போறோம்னா அங்க எங்க தங்கலாம் அப்படிங்கிறதையும் ரேட்டிங் பார்த்துதான் நம்ம தேர்வு செய்கிறோம். அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்குற கடையா இருக்கட்டும், ஒரு பஸ்ல ஒரு இரவு பயணம் செய்யணும்னா கூட எந்த டிராவல்ஸ்ல போகலாம் அப்படிங்கிறத அவங்க என்ன ரேட்டிங் போட்டிருக்கிறாங்கிறத பார்த்து அது நம்ப தகுந்தது தானா, உண்மையானது தானா, பாதுகாப்பானது தானா அப்படிங்கறத எல்லாம் நம்ம செக் பண்ணிட்டு தான் அதை நம்ம தேர்வு செய்யறோம். ஆனால் ஒரு விஷயத்தில் நம்ம உண்மையை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. என்னது, நம்ம மொபைல் வாட்ஸ்அப்ல வர்ற செய்தி இருக்கு இல்லையா, ஒரு செய்தி, ஒரு கருத்து, ஏதோ ஒரு தகவல் நம்ம வாட்ஸ்அப்ல வந்து விழுது, அதை யாராவது உண்மைதானா, இது நம்ப தகுந்ததா, இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது, போலித்தனம் இருக்கிறது அப்படின்னு யோசிக்கிறதே கிடையாது. இந்த வடிவேலு காமெடியில வர்ற மாதிரி படித்தவுடன் கிழித்து விடவும் சொன்ன மாதிரி, கிடைத்தவுடன் பகிர்ந்து விடவும் அப்படின்னு படக்குன்னு இருக்கிற 10-12 குரூப்புக்கும் ஃபார்வர்ட் பண்ணி தான் அடுத்த வேலையே செய்யறோம். ஆனா நம்ம அனுப்புறதுல 90% செய்திகள் ஃபேக் நியூஸ் தான். டக்குன்னு போடுவாங்க, அந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, உடனே எல்லாரும் கிளம்பி போங்க அப்படின்னு. நம்ம அங்க யார்கிட்டயே போன் பண்ணி கேட்டோம்னா அப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்காது. யாரோ ஒருத்தவங்க போட்டோவை போட்டு இவங்க காணாம போயிட்டாங்க, உடனே கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு போடுவாங்க. ஆனா அப்ப பார்த்தா அவருக்கு இவங்களுக்கும் ஆகாம இருக்கும். தனக்கு யார பிடிக்கலையோ அவங்க போட்டோவை போட்டு இவங்க காணாம தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு போட்டுருது. இந்த மாதிரி தனி மனிதர்களுடைய விருப்பு வெறுப்புகளை எல்லாம் பொதுமக்களுடைய வாழ்க்கையின் அங்கங்களாக சில பேர் திணித்து கொண்டே இருக்கிறார்கள். அதுல உள்ள உண்மைத்தன்மையை நம்ம புரிந்து கொள்ளாம எல்லாருக்கும் பகிர்ந்து கொண்டே இருக்கிறோம். அதனாலதான் இந்த வேர்டே வந்து உலகம் முழுமைக்குமான ஒரு வார்த்தையாக, ஆத்தென்டிசிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தேர்வு செய்திருக்கிறார்கள். அதனால இந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, நமக்கு பிடித்த ஒரு கவிதை, நமக்கு பிடித்த ஒரு கட்டுரை, நமக்கு பிடித்த ஒரு சிறுகதை, நமக்கு பிடித்த ஒரு நாவல், அதை பற்றி நாம எழுதி இல்லைன்னா அந்த புத்தகத்துல இருந்து ஒரு பக்கத்தை நம்ம வந்து போட்டோ காப்பி எடுத்து இதை நண்பர்களுக்கு பகிர்ந்தோம் என்றால் இது ஒரு நல்ல பகிர்வாகவும் இருக்கும், உண்மைக்கு புறம்பானதாக இல்லாததாகவும் இருக்கும் என்பதை இந்த ஜனவரியில நாம ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன குப்பை வந்தாலும் அது எல்லாருக்கும் அள்ளி எரியாம நல்ல விஷயத்தை, உண்மையான விஷயத்தை, நம்பகமானதை, பயன்படக்கூடியதை மட்டும்தான் நான் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுவேன், ஷேர் பண்ணுவேன் அப்படிங்கிறதுல நாம முழுமையான உறுதியோடு நாம இருந்தா தான் இந்த வாழ்க்கையில குழப்பங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் என்பதை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். நிறைய விஷயங்கள் இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயத்துல சொல்லலாம். எனக்கு தலைப்பே என்ன அப்படின்னா மகிழ்ச்சி என்னும் மாய நதி. அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க இது ஒரு மாய நதி. மாய நதினா கண்ணுக்கு தெரியாது, மகிழ்ச்சி கண்ணுக்கு தெரியுமா? நம்ம சில பேரை பார்த்தோன்னே கேட்பேன் என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிற போல அப்படின்னா அவர் என்ன நெத்திலே அழுதி இருக்கிறாரு, நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிறத அவங்க முக உணர்வை பார்த்தோன்னே நம்ம நம்புறோம், ஏ ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருக்கிறாரு. ஆனா அவர் மனசுக்குள்ளதான் அவர் சொல்றாரு, நானே இஎம்ஐ கட்டி 8 ஆச்சு, எப்படா வீட்டை விட்டு திறக்குவாங்கன்னு தெரியல, ஆனா வெளியில முகத்தை எல்லாம் சிரிச்ச மாணிக்க வச்சிருக்கிறோம். அந்த அளவுக்கு வெளி தோற்றத்துல நாம நடிப்பதற்கு பழகி கொண்டிருக்கிறோம். உள்ள எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் அடுத்தவனுக்கு முன்னாடி அதை நம்ம காட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுல இன்னைக்கு ஒரு தெளிவான மனநிலையில் இருக்கிற மாதிரி இருக்கிறோம். ஆனா உண்மையிலேயே இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது எங்க இருக்கு? ஒருவேளை மகிழ்ச்சி கடையில விக்குதுன்னு வைங்க, ஒரு பலசரக்கு கடையில மகிழ்ச்சி விக்குது, நம்ம என்ன செய்வோம்? நேரா போய் அண்ணாச்சு ஒரு 2 மகிழ்ச்சி டக்குன்னு பேக் பண்ணி கொடுங்க, போன தடவை வாங்கும் போது 1/4 கம்மியா இருந்தது, கொஞ்சம் கவனமா அளந்து போடுங்க, முடிஞ்சா கொஞ்சம் கொசுரா புன்னகையும் அமைதியும் நிம்மதியும் சேர்ந்து கொடுங்க அப்படின்னு வீட்டுக்கு கொண்டு வந்து எல்லாருக்கும் மகிழ்ச்சிகளை பகிர்ந்து சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் மகிழ்ச்சி என்பது இன்னைக்கு வெளியில் கிடைக்கக்கூடிய பொருளாக இல்லை. மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடியுமா? மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடியுமா? முடியாது தானே. ஆனால் ஒரு அறிஞர் சொன்னான், மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடியும், மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடியும். எப்படி அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார், மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடியும், ஏனென்றால் புத்தகங்களை நாம் விலை கொடுத்து தானே வாங்குகிறோம், அப்படி என்றால் மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடியும் என்று சொன்னார். நீங்க உண்மையான ஆத்ம தரிசனத்தை, உண்மையான மகிழ்ச்சியை, உள்ள அன்பை விலை கொடுத்து வாங்க முடியும் என்று நம்பினால் இங்கேதான்
இருக்கிற புத்தகங்களில் உங்களுக்கான மகிழ்ச்சியை நீங்கள் விலை கொடுத்து வாங்க முடியும். வாங்கின புத்தகத்தை கொஞ்சமாவது படிச்சு பார்க்கணும். நம்ம பொதுவா மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறதுக்காக நிறைய பிளான் பண்ணுவோம், எதையும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. வர்ற சனி ஞாயிறு ரெண்டு நாள் நம்ம இங்க இருந்து டூருக்கு இந்த பஸ்ல போறோம் இல்லைன்னா இந்த ட்ரெயின்ல போறோம், இத்தனை பேர் போறோம், இந்த சாப்பாடு எடுத்துட்டு போறோம், பயங்கரமா திட்டம்லாம் போட்டு போவோம். ஆனா எவ்வளவு திட்டம் போட்டோமோ அதுக்கு அப்படியே எதிர்மாறா போன நாலு பேரை சண்டை போட்டு அடிச்சு சச்சரவோட மூஞ்ச தூக்கி வச்சுட்டு தான் திரும்பி வருவோம். இனிமே இந்த குடும்பம் எல்லாம் சேர்ந்து டூருன்னு ஒண்ணு போகவே கூடாதுடா அப்படின்னு தலை முழுகிட்டு வர்ற மாதிரி ஆயிடும். உண்மையா இல்லையா? எல்லா வீட்லயும் எடுத்துக்கோங்க, ஒரு நண்பர்களோட சேர்ந்து கிளம்பலாம், குடும்பத்தோட சேர்ந்து கிளம்பலாம், இல்ல பள்ளிக்கூடம் கல்லூரிகள்ல திட்டமிட்டு நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும்னு செய்கிற எல்லா முயற்சியும் பெரும்பாலும் தோல்வியில் தான் முடிவடைந்து இருக்கிறது. ஆனா சில நாள் பாருங்க, நம்ம எந்த திட்டமும் இட்டு இருக்க மாட்டோம், சும்மா காலையில கேஷுவலா எழுந்திப்போம். அந்த காலையே அவ்வளவு ரம்மியமா இருக்கும், அந்த அதிகாலை சூரியன் அவ்வளவு அழகா இருக்கும், அன்னைக்கு காத்து ரொம்ப மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், அன்னைக்கு நமக்கு பிடித்தமான மனிதர்கள் எல்லாம் சந்தித்திருப்போம், ஒரு நல்ல புத்தகத்தை படித்திருப்போம், அன்னைக்கு இரவு தூங்கும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும். இப்ப மகிழ்ச்சி என்பது திட்டமிட்டு வரப்போவது இல்லை, அது இயல்பான வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை என்றைக்கு கண்டுகொள்கிறோமோ அன்றைக்கு மகிழ்ச்சி என்கின்ற மாய நதி நம் மனசிலிருந்து பாய தொடங்குகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம எல்லாருமே மகிழ்ச்சி அப்படின்னு நீங்க எல்லாத்தையும் கேட்டு பாருங்களேன், மகிழ்ச்சி அப்படின்னாலே எல்லாருமே பணம் சார்ந்த ஒன்றாகத்தான் நினைக்கிறாரு. சரி, நீங்க எப்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்வீங்க? சொந்தமா ஒரு வீடு கட்டிட்டோம்னா மகிழ்ச்சியா இருப்போம் மேடம். இந்த வாடகை வீட்டுல இருந்துகிட்டு குதிக்க விட மாட்டேங்கிறாங்க, உட்கார விட மாட்டேங்கிறாங்க, சொந்தக்காரங்க நாலு பேர் வந்தா சேர்ந்து நிக்க கூட விட மாட்டேங்கிறாங்க, இந்த வீட்டுக்காரம்மா தொல்லை தாங்க முடியல, நைட்டு 10:30 லைட்டை போட விட மாட்டேங்கிறாங்கம்மா, லைட் ஏன் எரியுது அப்படின்னு நடு வீட்டுல வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. சொந்த வீடு வாங்கினா அதாங்க மகிழ்ச்சி, நம்புறோமா இல்லையா? சொந்தமா ஒரு கார் வாங்கிட்டா அதுதான் மகிழ்ச்சி, தேவைக்கு ஏற்ற அளவு நகை வாங்கிட்டா மகிழ்ச்சி, ஒரு சொத்து வாங்கிட்டா மகிழ்ச்சி, ஊருக்குள்ள ஒரு தோப்பு வாங்கிட்டோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நம்ம அப்பா வாழ்ந்த ஊரு அங்க ஒரு பண்ணை வீடு கட்டி ஒரு தோப்பு வாங்கிட்டோம்னா வாழ்க்கையில் அதுக்கப்புறம் எந்த கவலையும் இல்லை மேடம், நிம்மதியா இருப்பேன், என் பிள்ளை படிச்சு நல்ல வேலைக்கு போயிட்டா சந்தோஷமா இருப்பேன். இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் மகிழ்ச்சியின் அளவு போலாக நம்மால் நிர்ணயிக்கப்படுகிறது. உண்மையிலே பணம் இருந்தா மகிழ்ச்சி இருக்குமா? பணம் இருந்தா மகிழ்ச்சி கிடைச்சிருமா? இப்ப நம்ம பேசின எல்லாமே பணத்தை அடிப்படையாக கொண்டதுதான், அது நகையா இருக்கட்டும், சொத்தாக இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், எல்லாமே பணத்தை அடிப்படையாக கொண்டதுதான். ஆனால் பணத்தை அடிப்படையாக கொண்டு மகிழ்ச்சி கிடைக்கிறதா? உங்களதான் கேட்கிறேன், கிடைக்கிறதா? நம்ம எல்லாருக்குமே விமானத்துல போறதுங்கிறது ஒரு பெரிய ஆசை, ஒரு கனவு, கிராமத்துல வாழ்றவங்களுக்கு அதுதான் பெரிய லட்சியம். ஏரோப்ளைன பக்கத்துல பார்க்க மாட்டோமான்னு ஏங்குற மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இல்லையா? ஆனா ஒரு ஏர்லைன்ஸ் உடைய ஓனர் என்ன சொல்றாரு? அவர் தானே பெரிய பணக்காரரா இருப்பாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு? இந்த ஜெயிலே நான் செத்து போயிட்டேன்னா அதான் எனக்கு நிம்மதிங்கிறாரு. அப்ப பணம் இருக்கிறவர்களுக்கும் 1008 பிரச்சனை இருக்கிறது, அவர்களும் மகிழ்ச்சியாக இல்லை. அப்ப நம்ம தான் கற்பனை பண்ணிட்டு இருக்கிறோம், பணம் இருக்கிறவங்க, பணக்காரங்க, நிறைய சொத்து உள்ளவங்க, மிகப்பெரிய நிறுவனங்களில் தலைவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், நம்மள மாதிரி சம்பளம் வாங்குறவங்க தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். உண்மை அது இல்லை. ஒரு மாச சம்பளத்துக்கு கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் கூட மாசத்துல ஒரு 10 நமக்கு கிடைக்கிற நிம்மதி கோடீஸ்வரராக இருக்கிற அவர்களுக்கு நிச்சயமாக இல்லை என்பதுதான் உண்மை, தான் உண்மை. ஒரு கணித பேராசிரியர் தன்னுடைய மாணவர்கிட்ட ஒரு நாள் பேசிட்டு இருக்கிறார், இந்த உலகமே எதையோ தேடி ஓடிக்கிட்டே இருக்கு, ஆனா எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது தம்பி, இந்த உலகத்துல யார் வந்து அதிகமா பணம் வச்சிருக்கிறானோ, உலகத்திலே யார் அதிக பணம் வச்சிருக்கிறானோ அவனும் தன் கையில ஒத்த பைசா கூட பணமே இல்லாம ஒருத்தன் இருப்பான்ல, இந்த ரெண்டு பேரும் ஏதோ ஒரு நேர்கோட்டில் ஒன்றுதான், ஏதோ ஒரு நேர்கோட்டில் இவர்கள் ஒன்று சேரத்தான் செய்கிறார்கள், ரெண்டு பேரும் சமந்தான் அப்படின்னார். அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. அவன் கணித வடிவிலேயே கேட்டான், ஐயா நீங்க சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லையே இல்லாததை நாம மேத்ஸ்ல இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம், ஒண்ணுமே இல்லாததை ஜீரோன்னு சொல்லுவோம், நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா இன்ஃபினிட்டியும் ஜீரோவும் சமம்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு இருக்கிறான். சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அது கரெக்ட் தான், இன்ஃபினிட்டியும் ஜீரோவும் ஏதோ ஒரு புள்ளியில் ஒன்றாக சந்தித்துக் கொள்ளத்தான் செய்கிறது அப்படின்னார். அது எப்படியா சாத்தியம்? எல்லையே இல்லாத ஒன்றும் ஒன்றுமே இல்லாத ஒன்றும் எப்படி சமமாக இருக்க முடியும் என்று அவன் கேள்வி கேட்டிருக்கான். அதுக்கு பேராசிரியர் சொல்லியிருக்கிறாரு, இது இதை ஒரு உதாரணத்தோட நான் உனக்கு விளக்குகிறேன் அப்படின்னு. இதை நீங்க நல்லா கவனிங்க. இப்ப பூமியுடைய விட்டம் இருக்கு இல்லையா, பூமி உருண்டையுடைய விட்டம் எவ்வளவு பெருசு?
ரொம்ப பெருசு. அரிசி இருக்கு இல்லையா, ஒரே ஒரு அரிசி எடுத்துக்கோங்க, அதோடைய விட்டம் எவ்வளவு இருக்கிறதுல ரொம்ப சின்னது. இந்த ரெண்டையும் நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா எது இன்ஃபினிட்டி, பூமியுடைய விட்டம் இன்ஃபினிட்டி, அது எல்லையே இல்லாதது. ஆனா அரிசியுடைய விட்டம் அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஜீரோ. அப்ப இந்த ரெண்டுக்கும் சம்பந்தமே கிடையாது, ரைட்டா? ரைட். இப்போ இந்த பூமியுடைய விட்டத்தையும் சூரியனின் சுற்றளவையும் நீ ஒப்பிட்டு பார். ஒப்பிட்டு பார்த்தா சூரியனின் சுற்றளவு எவ்வளவு, எல்லையே இல்லாதது, இன்ஃபினிட்டி. அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது பூமியின் விட்டம் ஜீரோ. அப்ப ஒரு இடத்துல இன்ஃபினிட்டியா இருக்கிற பூமி இன்னொரு இடத்தில் ஜீரோவாக மாறுகிறது. அப்ப நீ எல்லை இல்லாத ஆற்றலோடு இருக்கிறாயா, ஒண்ணும் இல்லாதவனாக இருக்கிறாயா என்பது உன்னிடத்தில் இல்லை, உன்னை எதோடு நீ ஒப்பிட்டுக் கொள்கிறாயோ அதோடு இருக்கிறது என்று சொன்னார். அவ்வளவு அருமையான தத்துவம் அல்ல. நம்ம ஒப்பிட்டு பார்த்து ஒப்பிட்டு பார்த்து நம்ம வாழ்க்கையில பாதி மகிழ்ச்சியை தொலைத்திருக்கிறோம். நீங்க யாரோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்கிறீர்கள் என்பதில் தான் நீங்கள் இன்ஃபினிட்டியா ஜீரோவா என்பது இருக்கிறது. இதை சொல்லிட்டு அந்த கணித பேராசிரியர் சொல்றார், உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரனை பணத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் ஒரு பணமும் இல்லாதவன் ஜீரோ, அவன் இன்ஃபினிட்டி. ஆனால் இந்த ஒரு பணமும் இல்லாதவன் படுத்த உடனே தூங்கி போகிற நிம்மதின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதோட ஒப்பிட்டு பார்த்தால் இவன் இன்ஃபினிட்டியாக இருக்கிறான், உலக பணக்காரன் ஜீரோவாக மாறிவிடுகிறான். அப்ப எந்த தத்துவத்தில் எந்த இடத்தில் நீங்கள் யாரோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்கிறீர்கள் என்பதில்தான் உங்களுடைய மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கிறது அப்படிங்கிறத நாம தான் அளவுகோல் தேர்ந்தெடுக்க வேண்டுமே தவிர இன்னொருவரை வைத்து நமக்கான அளவுகோலை ஒருபோதும் நாம தீர்மானிக்க கூடாது. இதுல முடிவு பண்ணிட்டோம்னா நிம்மதியா இருக்கலாம். மகிழ்ச்சிங்கிறது நம்முடைய மனதின் நிறைவில் இருக்கிறது, நிறைய பொருளில் இல்லை, நம் மனதின் நிறைவில் இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம மகிழ்ச்சியானவர்கள் தான். நம்ம தமிழ் புலவர்களை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும், யாருமே பெரிய கோடீஸ்வரனோ லட்சாதிபதியோ கிடையாது, எல்லாரும் அன்றாட சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டவங்க தான் நம்ம ஆளுகள்லாம், நம்ம தமிழ் புலவர்கள்லாம். இந்த செந்துருவன் ஐயாலாம் உட்கார்ந்துருக்கிறாரு, அவருக்கு எல்லாமே தெரியும், நிறைய இலக்கிய பாடல்கள்லாம் அவருக்கு தெரியும். ரொம்ப சாதாரண விஷயத்த அவங்க எவ்வளவு ஜாலியான ரசனையோட கடந்து போயிருக்கிறாங்கன்னு பார்த்தா நமக்கே ஆச்சரியமா இருக்கும். ஒன்றும் இல்லை, நம்ம கிராமப்புறங்கள் எல்லாம் நெருஞ்சி முள்ளுன்னு ஒன்று இருக்கும், கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? உங்க சென்னையில முள்ளு குத்துறதுக்கே வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனா கிராமத்துல வயக்காட்டுல நீங்க நடந்து போகும்போது சர்வசாதாரணமா நெருஞ்சி முள்ளு குத்தும், அது ரொம்ப பாதிப்பான நெருஞ்சி முள்ளு கிடையாது, இப்படி தரையில காலை வச்சு தேய்ச்சோம்னா அது நம்மகிட்ட இருந்து போயிடும், ஊசி வச்சு ஊக்கு வச்சு எடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஒருத்தருக்கு நெருஞ்சி முள்ளு குத்திருச்சு, இவர் சும்மா கிடக்காம ஒரு புலவர்கிட்ட போய் பேசியிருக்கிறார், தமிழ் புலவர்கிட்ட போய், ஐயா நெருஞ்சி முள்ளு குத்திருச்சு என்ன செய்யணும் அப்படின்னு. நம்மால் எப்படிப்பட்டாலும் அடுத்த வேளை கஞ்சிக்கு வழி இல்லாட்டா கூட கவிதை கொட்டி கிடக்கு, நெருஞ்சி முள்ளு குத்துனா என்ன செய்யணும்னு கேட்ட கேள்விக்கு அந்த கவிஞர் பதில் சொல்றாரு, பத்து ரதன் புத்திரனின் மித்திரனின் சத்துருவின் பத்தினியின் கால் வாங்கித்தே சரியா போகும் அப்படின்ட்டார். எதுக்கு நெருஞ்சி முள்ளு குத்துனதுக்கு, இதுக்கு அர்த்தம் நானே சொல்லிடுறேன். பத்து ரதன் அப்படின்னா தசரதன், பத்து ரதன் புத்திரனின்னா அவருடைய மகன் ராமன், புத்திரனின் மித்திரன் அப்படின்னா அவருக்கு நண்பன் சுக்ரீவன், சுக்ரீவனுடைய சத்துரு யாருன்னா அவங்க அண்ணன் வாலி, அவருடைய பத்தினி யாருன்னா தாரை, தாரையின் கால் வாங்கி தேய் அப்படின்னா தாரைங்கிற வார்த்தையில காலை எடுத்துட்டீங்கன்னா தரை, தரையில தேய்ச்சிட்டு போடான்னு சொல்றத அவர் எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க, பத்து ரதன் புத்திரனின் மித்திரனின் சத்துருவின் பத்தினியின் கால் வாங்கி தேய். ஒரு நெருஞ்சு முள் கொத்துவதற்கு கூட இப்படி ஒரு இலக்கிய ரசனையோடு பேச முடியும் என்று நம்முடைய தமிழ் மண்ணில் ஒரு மனிதர் நிரூபித்திருக்கிறார் என்றால் அவங்கதான் புலவர்கள், கவிஞர்கள். தன்னுடைய வாழ்க்கைக்கு வழி இல்லாவிட்டால் கூட அவர்கள் வாழுகின்ற விதத்தை ரசனையோடு வாழ முடியும் என்று நிரூபித்த மண் இந்த மண். நான் உங்கள்கிட்ட இன்னொன்னு கேட்கிறேன், இப்ப சமீபத்துல நிறைய நாடுகளுக்கு இடையில அடிக்கடி சண்டை நடக்கிறது, யுத்தம் நடக்கிறது, போர் மூழ்கிறது. ஒரு நாட்டுக்கு இடையில சண்டை நடக்குதுன்னு வைங்க, ஏன்னா அந்த காலத்துல நம்ம தமிழ் மன்னர்கள் சண்டைக்கு போறாங்கன்னு வைங்க, போருக்கு போறாங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணும், போருக்கு போறவங்களுக்கு என்ன படை வேணும், யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, வாழ்படை, இதெல்லாம் வேணும் இல்லையா. ஒரு புறப்பாட்டு சொல்லுகிறது, இத்தனை படை இருந்தாலும் ஒரு நாட்டின் மேல் யுத்தம் செய்து போகிற ஒரு அரசனுக்கு என்ன வேண்டும் தெரியுமா, அறம் வேண்டும். எவ்வளவு பெரிய சிந்தனை நீங்க யோசிச்சு பாருங்க, அறநெறி முதற்றே அரசின் கொற்றம். அவன் சண்டை போட்டு ஒரு நாட்டுக்கு போறான்னா அவன் பக்கம் நியாயம் இருக்க வேண்டும்,
அவன் பக்கம் தர்மம் இருக்க வேண்டும். என்கிட்ட படைபலம் இருக்கிறது, பணபலம் இருக்கிறது என்பதற்காக எளிய ஒருவனின் மேல் நான் வந்து போர் செய்து விட்டு போயிடக் கூடாது. என் பக்கம் தர்மமும் நியாயமும் அறமும் இருந்தால் மட்டும்தான் போர் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த மண் நம்முடைய தமிழ் மண் என்பதை நாம மறந்துவிடக்கூடாது. அப்படி ஒரு போரில் கூட அறத்தை கையாண்ட ஒரு மனிதர்கள் நம்முடைய தமிழ் மண்ணின் மனிதர்கள். இன்னும் கூட உங்கள்கிட்ட சொல்றேன், கடையேழு வள்ளல்கள் நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடையேழு வள்ளல்கள்னா பெட்டிக்கடை வச்சு பழச்சவங்க கிடையாது, கடைசி கடைசியா இவங்க ஏழு பேர் தான் எல்லாருக்கும் உதவி செஞ்சவங்க. கடையேழு வள்ளல்கள் கடைச்சங்க காலத்துல இருந்தவங்க. அவங்க எல்லாம் யார் யாரு அப்படின்னா, பாரி, காரி, ஓரி, ஆய் அண்டிரன், அதியமான், நள்ளி, பேகன், இந்த ஏழு பேர் தான் கடையேழு வள்ளல்கள். இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, சில பேர் உங்களுக்கே தெரியும், பாரி என்ன பண்ணாரு, முல்லைக்கு பேர் கொடுத்தாரு. காரி என்ன பண்ணாருனா, அவரை தேடி வர்ற புலவர்கள், பாட்டு பாடுறவங்க, இறந்து வர்றவங்க எல்லாருக்குமே குதிரைகள் கொடுப்பாரு. பொருள் கொடுத்து குதிரையில ஏறி ஜம்முன்னு பொன்னி நதி பார்க்கணுமேனு பாடிக்கிட்டே போயா அப்படின்னு சொல்லி குதிரைகள் கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு பேர் காரி. ஓரின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எல்லாருக்கும் மேல. அவரை தேடி யாராவது வந்தா நாடுகளே கொடுத்துருவார். நீ வா, உனக்கு பிரான்ஸ் நாடை நீ எடுத்துக்கோ, நீ வந்து ஜெர்மனியை எடுத்துக்கோ, லண்டன் உனக்கு தான்டா அப்படின்னு எல்லா நாடுகளையும் வாரி வாரி ஒருத்தர் கொடுத்துடுறாரு. அவருக்கு பேரு ஓரி. ஆய் அண்டிரன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் எங்க குற்றாலத்துக்கு பக்கத்துல ஒரு சிற்றரசர். அவர் என்ன பண்ணுவாரா, ஊர்கள் கொடுத்துருவாரா, உனக்கு செங்கல்பட்டு, உனக்கு மதுரை, உனக்கு திருச்சி, உனக்கு வந்து ராஜபாளையம் அப்படின்னு ஊர்கள் எல்லாம் கொடுப்பாரா, ஆளுக்கு ஒரு ஊரை பரிசா கொடுப்பாரு, அவர் ஆய் அண்டிரன். இன்னொருத்தர் யாரு அப்படின்னா அதியமான், உங்களுக்கே தெரியும். அவர் என்ன பண்ணாரு, அவ்வை பாட்டிக்கு உயிரை நீட்டித்து தருகிற நெல்லிக்கனியை கொடுத்தார், அவர் தான் அதியமான். இன்னொருத்தர் நள்ளி. நள்ளி என்ன பண்ணுவாரா, அவரை தேடி பொருள் தேடி போனாங்கன்னா இன்னொருத்தரை தேடி போக முடியாத அளவுக்கு அவர் ஆயுள் முழுக்க எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கொடுத்துருவார். லைஃப் டைம் செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, உனக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் போடா, இனிமே யாருங்கிட்டையும் போய் நீ கை கட்டி நிக்க கூடாதுன்னு மொத்தமா கொடுத்துருவாரு. அவரு தான் நள்ளி. பேகன் என்ன செஞ்சாருன்னு உங்களுக்கே தெரியும், என்ன செஞ்சாரு, மயிலுக்கு போர்வை கொடுத்தார். இப்ப இந்த ஏழு பேருமே சிறந்தவர்களா இல்லையா? ஏழு பேருமே சிறந்தவர்கள் தானே, மிகச்சிறந்தவர்கள் தானே. ஆனா நம்ம புறப்பாட்டு என்ன சொல்லுகிறது, நம்முடைய இலக்கியம் என்ன சொல்லுகிறது, நம்முடைய தமிழ் அறம் என்ன சொல்லுகிறதுனா, ஏழு பேருமே சிறந்தவர்கள் தான், ஆனா ஏழு பேர்ல ரெண்டு பேர் தான் ரொம்ப சிறந்தவர்கள். யார் அந்த ரெண்டு பேர் சொல்லலாமா? இந்த ஏழு பேர்ல ரெண்டு பேர் தான் ரொம்ப சிறந்தவங்க, ஒருத்தர் பாரி, இன்னொருத்தர் பேகன். ஏன் தெரியுமா, மற்ற ஐந்து மன்னர்களும் அவங்க கிட்ட வந்து எனக்கு இது தேவைன்னு கேட்ட மனிதர்களுக்கு வாரி வழங்கினார்கள். இந்த ரெண்டு பேர் தான் எனக்கு இது தேவைன்னு கேட்க தெரியாத ஒரு வாய் இல்லாத ஜீவனுக்கு தேவை அறிந்து வழங்கினார்கள். ஒரு வள்ளல் தன்மையில் கூட யாரு பெருசு யாரு சிறுசு என்பதை நம்முடைய இலக்கியம் எவ்வளவு அழகாக சிந்தித்து வைத்திருக்கிறது என்றால், இதுதான் தமிழ் மண்ணின் அறமாக இருக்கிறது. ஒரு ஜென் துறவி ஒருத்தர் ஜப்பான்ல இருந்திருக்கிறார். அவருக்கு பேரு டெட்சாகன் அப்படின்னு பேரு. அவர் ஜப்பான்ல இருக்கிற ஒரு ஜென் துறவி. அவருக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை என்ன அப்படின்னா, புத்தரின் போதனைகள் அந்த காலத்துல சீன மொழியில மட்டும்தான் இருந்திருக்கு. அந்த சீன மொழியில இருக்கிற போதனைகளை நம்ம ஜப்பான் மொழியிலையும் மொழிபெயர்த்து நம்ம மக்களுக்கு படிக்க கொடுத்து அவங்க மனசுல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய ஆசை. அதனால என்ன பண்ணாரு, நிறைய மக்கள்கிட்ட போய் பொருள் திரட்டினார். ஜப்பான் மொழியில புத்தருடைய போதனைகள் எல்லாத்தையுமே மொழிபெயர்ப்பதற்காக நிறைய பணம் திரட்டி 5 வருஷம் கடும் முயற்சி பண்ணி பணம் திரட்டுறாரு. பணம் திரட்டி புத்தகம் போடலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல ஜப்பான்ல ஒரு பெரிய வெள்ளம் வந்துருச்சு. பயங்கரமான வெள்ளம் வந்த உடனே இவர் என்ன பண்ணாரு, இந்த பணத்தை பூரா அந்த மக்களுக்கு வெள்ள நிவாரண நிதியா செலவு பண்ணிட்டார். அவர் திரும்பவும் அடுத்த ஒரு 5 வருஷம் கடும் முயற்சி பண்ணி பணம் எல்லாம் ரெடி பண்றார் இந்த புத்தகம் போடுவதற்கு. இப்ப பணம் ரெடி பண்ணி புத்தகம் போடலாம்னு நினைக்கும் போது ஒரு தொற்று நோய் அந்த நாட்டுல பரவிருச்சு. ஐயோ என்ன பண்றதுன்னு அந்த தொற்று நோயில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த பணத்தை பூரா செலவு பண்ணிடுறாரு. அதற்கடுத்து கடுமையா போராடி அடுத்த 5 வருஷத்துல பணம் திரட்டி புத்தரின் போதனைகளை ஜப்பான் மொழியில அவர் புத்தகமாக வெளியிடுகிறார். அந்த புத்தகத்தை வாங்கி படித்த அந்த நாட்டின் மக்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஜென் துறவி இந்த புத்தரின் போதனைகளை 3 முறை வெளியிட்டார். 3 முறை வெளியிட்டார். முதல் 2 முறையும் அந்த புத்தகம் கண்ணுக்கு தெரியாமல் இருந்தது. 3வது முறை வெளியிட்ட புத்தகம் தான் கண்ணுக்கு தெரிந்ததாக இருந்தது. ஆனால் கண்ணுக்கு தெரிந்த புத்தகத்தை விட முதல் 2 முறை வெளியிட்டார் இல்லையா கண்ணுக்கு தெரியாமல், அதுதான் சிறந்த புத்தகம் என்று அந்த மக்கள் பதிவு செய்தார்கள். அப்ப என்ன அர்த்தம்,
புத்தரின் போதனைகளை புத்தகமாக போடுவதை விட அதை எவன் ஒருவன் செயல்படுத்துகிறானோ அதுதான் சிறந்த இலக்கியம் என்று அந்த மக்கள் பதிவு செய்கிறார்கள். நீங்க இங்க புத்தகம் வாங்குறீங்க, வாசிக்கிறீங்க, உங்க பேரை எழுதுறீங்க, இன்னைக்கு தேதி எழுதுறீங்க, சென்னை புத்தக கண்காட்சின்னு பேஸ்புக்ல ஒரு போட்டோவை போட்டுட்டு போயிடுறீங்க. போன வருஷம் வாங்கின புக் இப்ப எங்க இருக்கு? அதுக்கு முந்தின வருஷம் போட்ட புக் எங்க இருக்கு? அதுக்கு முன்னாடி உள்ள புத்தகம், இந்த வருஷம் வாங்கின புத்தகம் எல்லாம் பத்திரமா அலமாரியில இருக்கு. இல்லைன்னா சிறை கோட்டத்துக்கு அதை கொடுத்துட்டு நம்ம ஏன் அதை படிக்கணும்? அந்த கைதிகள்லாம் சும்மா தானே இருக்கிறாங்க, அவங்க படிக்கட்டும்னு கொடுத்துட்டு நம்ம வடுக்கு ஜாலியா கை வீசிட்டு வந்துடுறோம். உண்மைதானே? வாங்கின புத்தகத்தை படிக்காமல் இருப்பதுதான் ஒரு படைப்பாளிக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் என்று ஒரு அறிஞர் எழுதினார். புத்தகத்தை வாங்குறது பெருசில்ல, அது என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் முதலில் உணர வேண்டும், அதை மற்றவர்களுக்கு பகிர வேண்டும், அதுதான் உண்மையான அறமாக இருக்க முடியும். நீங்க ஒரு விஷயம் யோசிங்க, சமீபத்துல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்து போனார். அவர் இறந்து போன உடனே தமிழ்நாட்டிலிருந்து எல்லா மக்களும் உங்க தலைநகரை நோக்கி படையெடுத்து அவரை ஒரு முறையாவது பார்த்து விட முடியாதான்னு எல்லாரும் வந்தாங்க. வந்தாங்க தானே? இப்ப விஜயகாந்த் அவர்கள் சினிமால நடிச்சு 13 ஆண்டுகள் ஆயிடுச்சு, அவர் மேடையில வந்து பேசி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு, அரசியல்ல நேரடியா ஈடுபட்டு 8-9 வருஷம் ஆச்சு. அவர் யாருக்கிட்ட இப்பக்குள்ள அவர் பேசவே இல்லை, யாரையும் பார்க்கவே இல்லை. ஆனால் அந்த மனிதன் இறந்த உடனே எங்கெங்கேயே இருக்கிற மக்கள் எல்லாம் ஓடி வருகிறார்கள். இனிமே அவரால் இவங்களுக்கு எந்த ஆதாயமும் நடக்க போவதே இல்லை. ஆனாலும் அவ்வளவு பேர் வந்து ஒண்ணு கூடுகிறார்கள், குழுமுகிறார்கள், கண்ணீர் விடுகிறார்கள். என்னையா செஞ்சார் அவரு? சாப்பாடு போட்டாங்க சார். அவர் வந்தவங்களுக்கெல்லாம் பசி அறிந்து சாப்பாடு போட்டாரு, பசிக்கும் என்கின்ற உணர்வை அறிந்திருந்தார். அதனால அவருக்கு முன்னாடி இன்னும் ஒரு சொட்டு கண்ணீர் விடுகிறோம். நீங்க எல்லாருக்கும் பொருள் கொடுக்கறவங்க என்ன சொல்லுவோம்? அவர் பொருள் உதவி செஞ்சாருங்க, இவர் 10 பிள்ளைகளை படிக்க வச்சாருங்க, அந்த வீடு இல்லாதவங்களுக்கு இவர் வீடு கட்டி கொடுத்தாருங்க, அப்படி சொல்லுவோம். ஆனா சாப்பாடு போட்டவங்களை நம்ம தமிழ் இலக்கியம் என்ன சொல்லும் தெரியுமா? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று சொல்லுவதுதான் இந்த மண்ணின் அறம். நீங்க என்ன வேணா பொருள் கொடுங்க, கோடிக்கணக்கில் கூட உதவி செய்யுங்க, ஆனா பசிச்ச நேரத்துல 1 ரூபாய் சாப்பாடு போடுறீங்க இல்லையா, அதுதான் இந்த மண்ணின் அறமாக அன்றைக்கிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கொண்டாடப்படுகிறது. நல்லவர்கள் இறந்து போகலாம், ஆனால் அவர்கள் செய்த நன்மைகள் ஒருபோதும் இறந்து போகாது என்பது விஜயகாந்த் அவர்களுடைய மறைவில் இந்த மண் கற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய பாடமாக இருந்தது. உண்மையா இல்லையா? சாப்பாடு போடுறதாங்க பெரிய அறம். அவனுக்கு பசிக்கும், எனக்கு பசிக்கிற மாதிரி அவனுக்கு பசிக்குங்கிற உணர்வு எத்தனை பேருக்கு நமக்கு இருக்கிறது? இப்ப வெள்ளம் வந்தது, வழக்கமா சென்னையில மட்டும்தான் வெள்ளம் வரும். நாங்க சவுத் சைடு இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவோம், ஏரியும் உலகமா பார்த்து நீங்க வீடு கட்டினீங்கன்னா வெள்ளம் வரத்தான் செய்யும், நல்லா அனுபவி அப்படின்லாம் நாங்க சொல்லுவோம். இப்ப இந்த வெள்ளம் என்ன ஆயிடுச்சு, உங்களையும் சேர்த்து வச்சு கவனிக்கிறேன்டான்ட்டு உள்ள வந்துருச்சு. தூத்துக்குடி, திருநெல்வேலி எல்லா இடத்துலயும் ஒரு காட்டு காட்டிட்டு போயிடுச்சு. அப்பதான் நாங்க நினைச்சோம், அப்ப மெட்ராஸ்காரங்க உண்மையிலேயே எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, நம்ம ஈஸியா சொல்லிடுறோம், அப்ப அந்த கஷ்டம் நமக்கு வந்தாதானே தெரியுதுன்னு நாங்க உண்மையிலேயே உணர்ந்தோம் உங்க சிரமத்தை. அப்போ திருச்செந்தூர்ல இருந்து சென்னைக்கு அந்த வெள்ளம் வந்த நாள்ல ஒரு ட்ரெயின் கிளம்புச்சு. அது வெள்ளம் வந்த உடனே ஸ்ரீவைகுண்டத்தோட அந்த ட்ரெயின் நின்றுச்சு, நைட் ஆயிடுச்சு, சுத்தி வெள்ளம், இனிமே நகலவே முடியாது, மண்ணு தண்டவாளத்தை எல்லாம் கீழே இருந்து அப்படியே அரிக்குது. இப்ப யாருக்கும் சாப்பாடு எதுவும் கிடையாது, விடிஞ்சா சென்னைக்கு போயிடுவோம் தானே எல்லாரும் ஏறி உட்கார்ந்து இருந்தாங்க. கிட்டத்தட்ட 800 பயணிகள் அந்த ட்ரெயின்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த ஸ்ரீவைகுண்டம் அந்த ரயில் நிக்கிற இடத்துக்கு பக்கத்துல மேலூர் புதுக்குடின்னு ஒரு சின்ன கிராமம், கிட்டத்தட்ட ஒரு 40-50 குடும்பம் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்குள்ளேயே வெள்ளம் புகுந்துருச்சு. அங்க உள்ள ஒரு பத்ரகாளியம்மன் கோவில்ல மட்டும் தண்ணி இல்லாததுனால எல்லா மக்களும் அங்க போய் நின்னாங்க. இந்த மக்கள் எல்லாம் பார்த்தாங்க, ஐயோ 800 மக்கள் குழந்தைகளோட பெண்களோட இப்படி தவிச்சு நிக்கிறாங்களே அப்படின்ட்டு. அவங்க கிட்டே ஒண்ணும் இல்லை, ஒவ்வொருத்தங்கள்டே பேசுறாங்க, உன் வீட்டுல என்ன இருக்கு, அரிசி இருக்கா, உன் வீட்டுல பருப்பு இருக்கா, உன் வீட்டுல சிலிண்டர் இருக்கா, எங்க வீட்டுல பால் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு வான்னு எடுத்துட்டு வந்து அந்த கோவில வச்சு சமைச்சு 2 நாள் அவங்களுக்கு சாப்பாடு போட்டுருக்காங்க சார். 2 நாள் 800 பேருக்கு வெறும் 40 குடும்பங்கள் சாப்பாடு போட்டுருக்கிறாங்க. இந்த வெள்ளத்தப்போ நிறைய பேர் நிறைய உதவிகள் செஞ்சாங்க. ஆனால் இதைத்தான் உலகம் முழுக்க கொண்டாடியது. ஏன் தெரியுமா? நிறைய உதவி செய்தவர்கள் எல்லாரும் தன்னிடம் இருந்ததில் கொஞ்சத்தை செய்தார்கள். ஆனால் அந்த ஊர் மக்கள் தான் தனக்கே இல்லாவிட்டால் கூட தன் ஊருக்கு வந்து நிற்கிற மக்களின் பசிக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக உதவி செய்தார்கள். அதுதான் இந்த மண்ணின் அறம், அதுதான் மகிழ்ச்சி என்னும் மாய நதியை நமக்குள் உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல். அதை நம்ம மறந்துடக்கூடாது. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தித்தாள்ல வந்த ஒரு சின்ன கதை, யாருக்கு பரிசு அப்படின்னு ஒரு கதை. 2 செய்தி நான் அப்படி சொல்லிட்டு நிறைவு செஞ்சுட்டேன். யாருக்கு பரிசு அப்படிங்கிறது அந்த கதை.
ஒரு காட்டுல எல்லா மிருகங்களும் இருக்கு. காடுனா எல்லா மிருகமும் இருக்கும்ல, சிங்கம், புலி, சிறுத்தை, முயல், ஆமை, காக்கா, கழுகு எல்லாமே இருக்கும். எல்லா மிருகமும் இருக்கு. சிங்கம் வந்து ஒரு நாள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுது, அதுதானே ராஜா காட்டுக்கு. அது வந்து ஒரு நாலு சோளக்கதிர், மக்கா சோளக்கதிரை கையில வச்சுக்கிட்டு பக்கத்து காட்டுல இருக்கிற ராஜா இதை எனக்கு கொடுத்தாரு, இது ரொம்ப வித்தியாசமான உணவா, ரொம்ப நல்லா இருக்குமா, இதை நாலு பேர் யாராவது ஆளுக்கு ஒண்ணு வாங்கிக்கோங்க, இதை இன்னும் சுவையா யாரு சமைச்சு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு பரிசு அப்படின்னோடனே கரடி அது ஒண்ணு வாங்கிக்குது, நரி ஒண்ணு வாங்கிக்குது, மான், குரங்கு, நாலு பேரும் ஆளுக்கு ஒரு மக்காச்சோள கதிரை வாங்கிட்டு போயிடுறாங்க. ஒரு அஞ்சாறு நாள் கழிச்சு கரடி வருது, அது அந்த மக்காச்சோளத்தை நல்லா இடிச்சு தேன் எல்லாம் கலந்து அப்படி ஸ்வீட்டா கொண்டு வந்து அரசத்தை கொடுது. அவர் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கு, எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னா எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குது. எல்லாரும் நீங்க சொல்லுங்க இதுக்கு பதில், இல்ல மத்தவங்களும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம முடிவு எடுத்துக்குவோம் அப்படின்னோடனே சரி அடுத்தவங்களும் வரட்டும். அடுத்து ஒரு அஞ்சாறு நாள் கழிச்சு நரி வருது. நரி என்ன பண்ணுது, பெப்பர் எல்லாம் போட்டு உப்பு எல்லாம் போட்டு அதை நல்லா புளிப்பூச்சுவையை ஆக்கி நல்லா ஊற வச்சு அந்த மக்காச்சோளத்தை கொண்டு வந்து கொடுத்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுது. எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு இதுவும் ஒரு வித்தியாசமான டேஸ்டா தான் இருக்கு, மத்த ரெண்டு பேரும் வந்துக்கிறட்டுமே அப்புறம் நம்ம முடிவு எடுப்போம். அதுக்கடுத்து ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு குரங்கு வருது. அதை என்ன பண்ணுது, மக்காச்சோளத்தை பாப்கானா பொறிச்சு ஒவ்வொரு சின்ன ஒரு இதுல வச்சு எல்லாருக்கும் கொடுக்குது. எல்லாரும் ரெண்டு ரெண்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இது ரொம்ப நல்லா இருக்கு, ருசியா மொறுமொறுன்னு சூப்பரா இருக்கு, இது நல்லாதான் இருக்கு, சரி கடைசி அந்த மான் வந்துடட்டுப்பா அப்புறம் முடிவு சொல்லிடலாம். அப்புறம் ஒரு வாரம் மான் வரவே இல்லை, ஒரு இதுவே தின்னு ஒடிச்சோ அப்படின்னு எல்லாம் சந்தேகப்பட்டுட்டு இருக்கும்போது மான் மெதுவா ஒரு நாள் வருது, கையில ஒண்ணுமே கொண்டு வரல. என்ன பண்ணி ஒண்ணுமே கொண்டு வரல, எல்லாரும் எனக்காக கொஞ்சம் என் கூட வாங்கலை ப்ளீஸ், ஒரு ஃபைவ் மினிட்ஸ் என் கூட வாங்க. உடனே எல்லாரும் அந்த மான் பின்னாடி போறாங்க. ஒரு பெரிய இடத்தை அது காமிக்குது, அது அந்த மக்காச்சோளத்தின் விதைகளை எடுத்து எல்லா இடத்துலையும் நட்டு வச்சிருக்குது, சின்னதா துளிர் விட்டு இருக்குது அந்த இடத்துல மக்காச்சோள செடி. இப்ப அந்த மான் சொன்னது, நீங்க கொடுத்தது ஒரே ஒரு சோளக்கதிர், இதை நான் சுவைப்பட ஏதாவது செஞ்சிருந்தேன்னா அது உடனே தீர்ந்து போயிடும், ஆனா இது ஒரு அபூர்வமானதுன்னு நீங்க சொன்னீங்க, இது எல்லா மக்களுக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த விதைகளை எல்லாம் எடுத்து நான் நட்டு இருக்கிறேன், இன்னும் ஒரு மாசத்துல இதுல இருந்து விளைச்சல் வரும், எல்லாரும் சாப்பிடலாம். இப்ப சுத்தி இருந்த மற்ற மிருகங்கள் சொன்னாங்க, மற்ற மிருகங்களும் சுவைப்பட அந்த உணவை கொண்டு வந்தார்கள், ஆனால் அது எல்லாருடைய பசிக்கும் காங்கல, ருசிக்கு தான் காங்கிச்சு. ருசியை விட எதிர்காலத்தின் பசிதான் முக்கியம் என்று மான் நினைத்ததால் பரிசு மானுக்கு தான் தர வேண்டும் என்று சொன்னார். எப்பயுமே மகிழ்ச்சி என்பது என்னுடைய சுயநலத்தில், என்னுடைய உணவை நான் ஆற்றிக்கொள்வதில் இல்லை, அடுத்தவருடைய பசியை அறிந்து யார் ஒருவர் உதவி செய்கிறாரோ அதில் தான் மகிழ்ச்சி என்கின்ற ஒன்று இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் இந்த வாழ்க்கை ரொம்ப இனிமையானதாகவும் எளிமையானதாகவும் இருக்கும். எந்த விஷயத்திலையும் நீங்க எந்த துறையில இருந்தாலும் இதை நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஆண் பாவம்னு ஒரு படம் பார்த்துருக்கிறீங்களா எல்லாரும், ஆண் பாவம், நம்ம இயக்குநராகவும் நடிகராகவும் இருக்கக்கூடிய பாண்டியராஜன் சார் எடுத்தது. நம்ம இந்திய சினிமாவில் இளம் இயக்குனர்னே அவரை சொல்லுவாங்க. அந்த படம் எடுக்கும்போது அவருக்கு 20-21 வயசு தான். அந்த சினிமால ஒரு காட்சி உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், ரேவதி வந்து ரொம்ப வாய் பேசிக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா கிணத்துல உளுந்து அவங்களுக்கு பேச்சு வராம போயிடும். அப்ப அந்த காட்சி ஞாபகம் இருக்கா, பூர்ண விஸ்வநாதன் தான் ரேவதிக்கு அப்பாவா நடிச்சிருப்பாரு. இப்ப ரேவதியை ஒரு டாக்டர் வந்து டெஸ்ட் பண்ணுவார், பண்ணிட்டு அவங்க அப்பாட்ட வந்து சொல்வார். அப்பா கேட்பாரு, என்னங்க என் மகளுக்கு என்னாச்சு டாக்டர், அவ சரியாயிருவாளான்னு. மன்னிக்கணும், இனிமே உங்க மகளால பேச முடியாது, அவங்களுக்கு பயங்கரமான அடிபட்டு இருக்கு, இனிமே அவங்க வாழ்நாள்ல பேசவே முடியாது, பேச்சு திறனை இழந்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்வார். அந்த ஒரு சீன் தான் அந்த டாக்டர் வருவார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஞாபகம் இல்லைன்னா யூடியூப்ல போய் பாருங்க. அந்த டாக்டர் தான் உண்மையிலேயே பேச்சு திறன் இல்லாதவர், அவர் ரேவதிக்கு சைகை பயிற்சி கொடுப்பதற்காக வந்த பேச்சு திறன் இல்லாத பேங்க்ல வேலை பார்க்கிற ஒரு மனிதர், அவரை பாண்டியராஜன்ட்ட கூட்டு வந்திருக்கிறாங்க. இந்த சைகையில பேசுறதுக்கு இவர் சொல்லி தருவார், ஏன்னா இவரு பிறவியிலேயே பேச்சு திறன் இல்லாதவர். பாண்டியராஜன் பார்த்திருக்கிறாரு, அவ்வளவு அழகா சைகை பயிற்சி கொடுக்கிறார். இப்ப பாண்டியராஜன் யோசிக்கிறார், இவர் வாழ்க்கையை நம்மளால மாற்றி அமைக்க முடியாது, ஆனா நம்ம கிட்ட கலை என்கின்ற ஒரு திறமை இருக்கிறது, ஒரு சீன்ல அவரை நடிக்க வச்சு அவருக்கு பின்னணி குரல் கொடுத்து அவரை பேசக்கூடிய ஒருவராக இந்த மக்களுக்கு நாம் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அந்த ஒரு காட்சியில அவரை பேச வச்சோம். அந்த காட்சியை பார்த்துட்டு அவங்க அம்மா அப்பா அப்படி கதறி கதறி அழுதாங்களா, என் பையன் பேசுறான், என் பையன் டாக்டரா நடிச்சிருக்கிறான், உன் மக பேச மாட்டாங்கிறத, பேச தெரியாத, பேச முடியாத என் பிள்ளை பேசுகிறது அப்படின்னு அவங்க கண் கலங்கி பார்த்தார்களாம். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் இருந்து கொண்டு இன்னொரு ஒருவருக்கு உதவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, அதுதான் உண்மையான மகிழ்ச்சியை நமக்குள் ஏற்படுத்தும் என்று நம்பினீர்கள் என்றால் இந்த வாழ்க்கை மிக மகிழ்ச்சியான ஒன்றாகத்தான் இருக்கும். நிறைவாக ஒன்று, ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்படின்னு ஒருத்தரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கு வந்து சின்ன வயசுலயே உடல்ல ஒவ்வொரு பாகமும் உறுப்பும் அப்படியே செயலிழந்து போயிட்டே இருக்கு.
இவர் 20 வயசுக்கு மேல இருக்க மாட்டார், 25 வயசுக்கு மேல இருக்க மாட்டார்ன்னு எல்லா டாக்டரும் ஜோசியம் சொன்னாங்க. எல்லாத்தையும் கடந்து அவர் 60 வயசெல்லாம் தாண்டிதான் இருந்தார். அவருக்கு 63 வயசு ஆகும்போது அவருடைய 2005 அவருக்கு 63 வயசு, ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில அவரை ஒரு பேட்டி எடுக்கிறதுக்காக வீல் சேர்ல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க. அவருக்கு முகம், கழுத்து, கை, காலு எதுவுமே செயல்படாது, வலது கண் மட்டும்தான் செயல்படும். இப்படி ஒரு நிலைமையை நீங்க நமக்கு யோசிச்சு பாருங்களேன், நம்ம என்ன ஆயிருப்போம். வலது கண் மட்டும்தான் செயல்படும். இந்த கண் இமைக்கிறார் இல்லையா, அந்த இமைப்பதை வச்சுதான் ஒவ்வொரு எழுத்தையா சுட்டி காட்டி அதை ஒரு பாடமாக மாற்றி அதை புத்தகமாக மாற்றி உலக புகழ் பெற்றவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். இப்ப அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க, இப்போ உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது. அவர் அந்த வலது கண்ணை அசைச்சு அசைச்சு ஒவ்வொரு எழுத்தா தேர்வு செஞ்சு பதில் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது. அவர் சொல்றார், முன்னை விட மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. பேட்டி எடுத்தவங்க அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இந்த சூழலிலும் உங்களால் எப்படி இப்படி ஒரு பதிலை சொல்ல முடிகிறது. அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் இந்த தலைப்புக்கான விடை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எப்படி உங்களால் சந்தோஷமாக இருக்க முடிகிறது. அவர் சொன்னார், நீங்கள் எதை இழந்திருக்கிறீர்கள் என்பதில் இல்லை உங்கள் மகிழ்ச்சி, இன்னும் உங்களிடம் எது மிச்சம் இருக்கிறதோ அதில் தான் உங்கள் மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த ஒரு அசைவு இருக்குல்ல, இதை வச்சு நான் ஜெயிப்பேன்ல, அந்த நம்பிக்கையும் என்னிடம் இதுவாவது இருக்கிறதே, இது எஞ்சி இருக்கிறதே என்கின்ற அந்த உணர்வும் தான் ஒரு மனிதனை மகிழ்ச்சியின் எல்லைக்கு கொண்டு செல்ல முடியும் என்பதால், உங்களிடம் என்ன இல்லையோ அது அல்ல உங்க மகிழ்ச்சி, உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதுதான் உங்கள் மகிழ்ச்சி என்பதை என்றைக்கு நீங்கள் உணர்ந்து கொள்ளுகிறீர்களோ அன்றைக்கு மகிழ்ச்சி என்னும் மாய நதி உங்கள் உள்ளத்தில் உற்பத்தியாகி உங்கள் உதட்டில் புன்னகையாகி இந்த மானுட சமூகம் வெல்லுவதற்கான ஒரு மிகப்பெரிய ஆன்ம குரலாக அன்பு குரலாக ஒலிக்கும் என்று சொல்லி, அதற்கான வாய்ப்பு இங்கே குவிந்து கிடக்கிற புத்தகங்களில் ஒளிந்திருக்கிறது. மகிழ்ச்சியின் சாவி, அதை தேடி கண்டடையுங்கள். மகிழ்ச்சி என்னும் மாய நதி உங்கள் மனம் முழுக்க பரவட்டும், பொங்கி பிரவாகமாக பெருக்கெடுத்து ஓடட்டும் என்று சொல்லி, இவ்வளவு அமைதியாக இந்த பேச்சை கேட்டு ரசித்த உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.